இப்போ நம்ம லான்ச் பண்ணக்கூடியது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு லான்ச்சிங் கொடுத்துருக்கோம் அமைச்சர் முன்னாடி, மாதவிடாய் அணை அட்டை. அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காக நம்மளோட அழைப்பை ஏற்று சங்கை ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் குழுவாக இருக்கட்டும், வீட்டு இயற்கை வேளாண் மணியாக இருக்கட்டும், இதை ரெண்டையும் அந்த ரெண்டு பேரோட அழைப்பையும் ஏற்று தமிழ்ச்செல்வி அக்கா அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய ஒரு குறுகிய உரை மட்டும் ஆற்ற உள்ளார்கள். தமிழ்ச்செல்வி அக்கா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். தமிழ்ச்செல்வி அக்கா அக்கா தமிழ்ச்செல்வி அக்கா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ஜிஓவாக பயன்படுத்தி பயணிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில். ஒவ்வொரு ஏரியாலையும் இவங்க போய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு உண்டான முழுமையான விழிப்புணர்வை கொடுத்து அதற்கு உண்டான தீர்வையும் கொடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, நான் பார்த்த மிகப்பெரிய மகான்னே சொல்லலாம் அக்காவை. அனைவருக்கும் மாலை வணக்கம். அவ்வளவு நிகழ்ச்சி இன்னைக்கு டிவியில், நிறைய நிகழ்ச்சி, அவ்வளவையும் தியாகம் பண்ணி முதல் முறையாக இவ்வளவு கூட்டத்தை தைப்பொங்கல் அன்னைக்கு பார்க்குறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை தைப்பொங்கல் அன்னைக்கு தைரியமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க தம்பி சொர்ணவேல் அவர்களுக்கு தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு இந்த அரங்கத்துக்குள்ளே வந்துட்டேன். 4 மணிலேருந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்க அத்தனை நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் சார்பாக நாங்கள் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் இயற்கை விவசாயிகள் தொடர்பாக, இந்த இயற்கை விவசாயம் தொடர்பாக தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுதான் முதல் முறை இவ்வளவு கூட்டத்தை பெண்களை இந்த அரங்கில் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு பெரிய அரங்கத்தில் நாப்கினை பற்றி ஒரு அமைச்சரை வச்சு ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். தயவு செய்து பெண்கள் கைத்தட்டி தான் ஆகணும். ரொம்ப தாமதமாக இந்த ஒரு நிகழ்ச்சியை பெண்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நம்மளுடைய அத்தனை உற்பத்தி திறனையும் மழுங்கடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நாப்கினில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போதான் நமக்கு ஒரு 5 ஆண்டுகளாக அதை பற்றிய விழிப்புணர்வாகவும் பேசிகிட்ருக்குறோம். இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொரு வயதான பாட்டிக்கும் அம்மாவுக்கும் தெரியும். 10 பிள்ளைகளை பெற்றவங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க. எந்த ஒரு மருத்துவமனைக்கும் எதுக்கும் செல்லாமலே அருமையாக வீட்டில் நார்மல் டெலிவரி செஞ்சுக்கிட்ட அத்தனை பெண்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நாங்கள் உங்களுக்கு முதல் எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எந்த பெண்களும் மருத்துவமனைக்கு செல்லாமல் சாதாரண மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து, குழந்தை உற்பத்தி ஆகிறதுலேருந்து, குழந்தை பிறந்து எடுக்கிற வரைக்கும் அத்தனையும் மருத்துவரையே சார்ந்திருக்கிறோம், மருத்துவமனையவே சார்ந்திருக்கிறோம். இப்போ கேட்குற முதல் கேள்வி ஆப்ரேஷனா நார்மல் டெலிவரியா? முன்னாடியெல்லாம் பிரசவம் எந்நேரம் நடந்துச்சு, வீட்டில் வச்சு நடந்துச்சு, சாதாரணமாக மருத்துவ வச்சு பார்த்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம நிறைய அது ஒரு மிகப்பெரிய பொருள் செலவான ஒரு விஷயமாக்கி நிறைய பிரச்சனைகளை நமக்குள்ளே கொண்டு வந்த ஒரே விஷயம் நாம் பயன்படுத்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தின இந்த நாப்கின் தாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. இப்போ இருக்க அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நாப்கினை விட்டால் மாற்றே கிடையாதுங்கிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி தம்பி வந்து நம்மளுடைய அமைச்சரையே வச்சு இதை ஒரு மாற்றை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயமும் சூழலும் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சத்தியமாக ஒவ்வொரு நாப்கினை பற்றி கண்டிப்பான தகவல்கள் தெரிஞ்சே இருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய நாப்கினில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் புதுசாக ஏன் வேணும் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து காலையிலேருந்து பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க, நிறையா கலை நிகழ்ச்சிகள் பார்த்தீங்க, நிறைய தகவல்கள் பார்த்துக்கீங்க, நிறைய உங்களுக்கு பொழுதுபோக்கான அம்சங்கள் நிறைய நடந்தது, நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தகவல்களை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 500 பேரும் கிட்டத்தட்ட 500,000 மக்களுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை என்பது உத்தரவாதப்படும். வேறு எதுக்காகவும் இல்லை, பயமுறுத்த வேண்டிய தேவை இருக்குது.
காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நாப்கின் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறப்ப காலையில் வச்சுட்டு போகிற நாப்கின் மாலை வரைக்கும் அந்த பிள்ளைங்க அந்த நாப்கின் உடம்போடு இருக்குது. அதில் காற்று புகுறதுக்கு முதல்ல வழி கிடையாது. முழுக்க முழுக்க நெகிழியால் தயாரிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க நம்மளுடைய அதாவது கழிவு மறுகழிவு சுழற்சி செய்யப்பட்ட பஞ்சுகள்னால் தயாரிக்கப்பட்ட ஒரு நாப்கினை தான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம உணவில் சேர்க்கக்கூடாதுன்றோம், அந்த பையில் வாங்கக்கூடாதுன்றோம். ஆனால் 5 நாள் ஒரு பெண் தன்னோட உடல் உறுப்பில் எப்படி வந்து நம்ம ட்ரெஸ் போடுறோமோ அது மாதிரி அதை அணிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது நம்மளாக எடுத்துக்கிட்ட விஷயம் கிடையாது. எப்படி வந்து பல்லு வளர்க்குறதுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம விரும்பலையோ, கரியும் உப்பையும் வச்சு தான் தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, வெண்மையான கோல்கேட் உபயோகப்படுத்துங்க. நாங்கள் அடுத்து உப்பு இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் உப்பை தானே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். திரும்ப நமக்கு புதுசாக நம்ம பயன்படுத்துகிற பாரம்பரிய விஷயத்தையே நமக்கு புதுசாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ இருக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நாப்கினோட பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு திருமணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய தகவல் என்னென்னா, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நாப்கினும் நம்ம உடம்புல இருந்து நம்மளுடைய அந்த கிருமிகள் வெளியே வந்தவுடனே ஒரு செட்டு பிளட்டில் 117 கிருமிகள் உடனடியாக பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியாஸ் நீங்கள் இரண்டு ஒரு மல்டிப்பிள் ஆகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மல்டிப்பிள் ஆகக்கூடியது காற்று இருந்தால் மட்டும்தான் வெளியே போகும். முன்னாடி நம்ம பயன்படுத்தின துணிகள் நமக்கு காற்றோட்டத்தை உண்டு பண்ணியது, காட்டன் துணி. இப்போ காட்டனே கிடையாது, முழுக்க பிளாஸ்டிக் தான். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஒரு பிள்ளை மாற்றாமல் அதை வச்சிருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நீங்கள் மூச்சு எடுக்கிறப்ப கர்ப்பப்பாய் வழி அந்த வாய் வழியாக திரும்ப கர்ப்பப்பைக்கே போய் கர்ப்பப்பையில் நீர் கட்டி கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை புண்ணு. உங்களுக்கு யாருக்குமே இந்த நீர் கட்டிங்கிற பிரச்சனை இல்லாமல் ஒரு நபர் கூட கிடையாது. அதுக்கு அத்தனைக்கும் காரணம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மோசமான நாப்கின் தான். இதை நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்குமே என்ன மாற்றுன்னு தெரியலை. இப்போ தான் நிறைய இளைய தலைமுறைகள் அதற்கான மாற்றை கண்டுபிடிச்சி இருக்கக்கூடிய, ஏன்னா நிறைய உற்பத்தி ஆற்றல் குறைஞ்சி ஒவ்வொரு பெண்களுக்கும் மலட்டுத்தன்மைங்கிறத கொண்டு வந்தது, கர்ப்பப்பை புற்றுநோயை கொண்டு வந்தது நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நாப்கின் தான். அதோட இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம எல்லாம் வெளியில் போகிறோம், இதை எப்படி வந்து நீங்கள் துணியவே பயன்படுத்த முடியும்? அப்போ திரும்ப மாற்று கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் திரும்பவும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய வண்டியே ஆண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்ன நம்ம பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இன்ஜினியராக யார் இருக்காங்கன்னா நம்மளை அறியாமலே ஆண்கள் கையில் தான் ஒப்படைச்சிருக்கிறோம். கேர் ஃப்ரீயாக இருக்கட்டும், விஸ்பர் நிறுவனமாக இருக்கட்டும், ஸ்டே ஃப்ரீயாக இருக்கட்டும், அத்தனை நிறுவனமும் ஆண்களால் தயாரிக்கப்பட்டு ஆண்களுக்கு விற்பனை ஒரு உற்பத்தி களமாக ஒரு நுகர்வோராக அத்தனை பெண்களும் பயன்படுத்தப்பட்டு கொண்டுட்ருக்கோம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெய்லர் உட்காந்துருக்கீங்க, ஒவ்வொரு அம்மா உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் படிப்பு கொடுக்குறீங்களோ சொத்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வேறு நகை போடுறீங்களோ எதுவுமே முக்கியமில்லை. அவங்களுக்கான நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டிய கடமையும் நமக்கான உரிமையும் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக நம்மளுடைய அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய உரிமையும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைங்கிறதை நாம் மட்டும்தான் உத்தரவாதப்படுத்த முடியும். ஏற்கனவே அதில் இருந்த நம்மளுடைய மூதாதையர்களுடைய அணுகுமுறைகள், நம்ம ஏற்கனவே பயன்படுத்துகிற துணியலை அலசி மஞ்சளில் முக்கி காய போடுவாங்க, இப்போ அதற்கான வாய்ப்புகளே இல்லை. சூரிய ஒளியே நம்மளுடைய எந்த ப்ராப்பர்ட்டிலையும் வர்றதில்லை, நம்ம ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறோம். சூரிய ஒளிங்கிறது நமக்கு எதிர்ப்பு சக்தியவும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் கொல்லக்கூடிய விஷயம். ஆக இத்தனை விஷயங்களையும் மறைச்சி நம்மளுடைய உற்பத்தி ஆற்றலை முழுக்க கொன்று அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, தயவு செஞ்சு திரும்ப வேறு நீங்கள் நான் காட்டனுக்கு வாங்கன்னா. இப்போ எத்தனை பேர் வீட்டில் காட்டன் சாரீ இருக்குங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாருமே சிந்தட்டிக் சாரீஸ் தான் வச்சுருக்குறோம். அப்போ திரும்பவும் அந்த காட்டன் துணிக்கு மாற்றாக நம்ம திங்க நம்ம சொன்னவேல் மாதிரி நிறைய தம்பிகள் இங்கே மட்டும் இல்லை, கரூர் நிறைய பகுதிகளில் இப்போ ஆர்கானிக் நாப்கின்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். எதிர்கால தலைமுறை எதிர்கால பெண்களுக்கான மறுசுழற்சி உற்பத்தி முறையை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் உத்தரவாதப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ அருமையாக ஆர்கனைஸ் பண்ணி என்னை அங்கேருந்து கூப்பிட்டு உங்களோட இந்த உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கிட்டு, நான் ஒரு இயற்கை விவசாயிங்கிற முறையில்
நான் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து இந்த வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு காரணமே இங்கே இருக்கக்கூடிய இந்த நாப்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரி இளைஞர்கள் மத்தியிலையும் பள்ளி இளைஞர்கள் மத்தியிலையும் கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கமும் இயற்கை விவசாயத்தில் ஏற்கனவே நம்ம நஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உணவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறதையும் அவங்ககிட்ட கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் இதை ஒரு வேலையாக பணியாக செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு இவ்வளோ இளைஞர்கள் கை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே கண்டிப்பாக, அதாவது பொண்ணுங்க பேச தயங்குற விஷயத்தையும் ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தையும் இங்கே பதிவு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வுகள்லையே ரொம்ப முக்கியமான பதிவு இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அணையாடை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒட்டு மொத்தமாக அடுத்த கட்ட சந்ததிகள் கூட இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிகப்படியான கருத்தரித்தல் மையங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தோன்றதுக்கான காரணம் இது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஒரு இயற்கையாக ஒரு ஆர்வலராக ஒரு சமூக ஆர்வலராக ஒரு என்ஜிஓவாக இங்கே வந்து அந்த விஷயத்தை பதிவு பண்ணமைக்காக தோழர் தமிழ்ச்செல்வி சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நமது பசுமை சங்கரன் கோவில் சங்க ஜல்லிக்கட்டு ஆதரவர்கள் சங்கரன் கோவில் மக்கள் சார்பாக இந்த நினைவு பரிசை அருமை அண்ணன் சொர்ணவேல் அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.